தலைமைச் செயலாளர் அவர்களுடைய அறிவுரையின்படி குவாரண்டைனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க, கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக இந்த 733 நபர்கள் நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட்ஸு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க இப்போ சோஷியல் குவாரண்டைனில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து டீம் போட்டு நம்ம டெய்லி செக் பண்ணுறோம். டெய்லி வந்து அவங்க வீட்டை விட்டு எங்கேயாவது போகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டுருக்கோம். அவங்க மூமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டுருக்கோம். டீம்ஸும் அடிக்கடி போய் அவங்கள சோஷியல் ஆடிட்டும் பண்ணுறாங்க. வெளி பக்கத்து வீட்டிலலாம் கேட்குறாங்க எங்கேயாவது வெளியில் வராங்கன்னு. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து இந்த கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அந்த குவாரண்டைனை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கேயாவது பாசிட்டிவ் கேசஸ் வந்ததுன்னா அது கண்டெயின்மெண்ட் பிளான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டெயின்மெண்ட் பிளான்னா அங்கே இருக்கிற அந்த வீடு இருக்கிற 3 கிலோமீட்டர் சுற்றளவில் யாருமே வெளியில் வரக்கூடாது. அந்த ஏரியா ஃபுல்லாக கார்டன் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் பாசிட்டிவ் கேசஸ் இல்லை. ஆனால் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம இந்த கண்டெயின்மெண்ட் பிளான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய நெசசிட்டி வரும். அது போக நம்ம க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து நேற்றைய தினம் வந்து இந்த மீட் மார்க்கெட்டில் அதிகமான கூட்டம் வந்தது. ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லா வார்ட்ஸ்லேயும் குறிப்பாக ஊட்டி குன்னூர் 2 பகுதிகளிலையும் 1ஆம் தேதியிலிருந்து அந்தந்த வார்டு அளவில் மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வெஜிடபிள் கடையாக இருந்தாலும் சரி மீட் கடையாக இருந்தாலும் சரி அந்தந்த வார்ட்லேயே அவங்க வாங்கிக்கணும். ஸோ தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கணுன்ற நெசசிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ டீசென்ட்ரலைஸ் பண்ண சொல்லி அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம 1ஆம் தேதி முதல் குன்னூர் மற்றும் ஊட்டி பகுதிகளில் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதுபோக நம்ம மைக்ரெண்ட் லேபரர்ஸ் எங்கெல்லாம் வந்து லேபரர்ஸ் இருக்காங்க, நமக்கு எஸ்டேட் பகுதிகளில் டீ எஸ்டேட்ஸில் நிறைய மைக்ரெண்ட் லேபரர்ஸ் இருக்காங்க. அது போக நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாரையும் வந்து தொடர்ந்து கண்காணித்து அவங்களுக்கு உண்டான தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிறைவேற்றும் விதமாக ஒரு நோடல் ஆஃபீஸரும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க நம்பரும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்குறோம். ஸோ ஏதாவது வந்து இவங்களுக்கு ஏதாவது நெசசிட்டிஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இதுக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செய்து தரப்படும். அது போக எல்லா எசென்ஷியல் கமாடிட்டிஸும் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் இருக்கிற மாதிரி எங்கேயுமே வந்து சப்ளை செயின் பாதிக்காத அளவுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து கண்காணித்துட்டு வர எங்கேயாவது வந்து ஏதாவது பற்றாக்குறை இருந்ததுன்னா 1077 நம் எண்ணுக்கு வந்து மக்கள் அந்த குறையை சொன்னாங்கன்னா அதற்குண்டாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ குவாரண்டைன் ஃபெசிலிட்டியில் இப்போ ஐசோலேஷன் வார்டில் நம்ம 8 நபர்களை கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அவங்களுக்கும் சாம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ணி அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மேடம் நம்ம ஃபாரினர்ஸ் யாராவது ஃபோன் பண்ணுறேன்னு ஃபாரினர்ஸ் இந்த லிஸ்டில் வந்தாலும் அவங்களுக்கு சில எதிர்ப்பாடுகள் இருக்குது அப்படின்றது அவங்க கொண்டு வந்திருக்காங்க நம்ம நோட்டீஸ்க்கு. அதனால் அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பிஏ ஜென்ரலும் மற்ற ஆஃபீஷியல்ஸ் வந்து அந்த அந்தந்த ஸ்டேஷன் அளவுலையும் வாங்கிக்கலாம் அவங்களுடைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸுக்கு. இதே இது மற்ற நபர்கள் வந்து ஏதாவது எசென்ஷியலாக ட்ராவல் மேற்கொள்ள வேண்டி இருந்ததுன்னா ஏதாவது ஃபியூனரலோ ஒரு டெத்தோ இல்லை ஏதோ ஒரு அவசர நீடுக்காக ஹெல்த் நீடுக்காக போக வேண்டி இருந்ததுன்னா அந்தந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு அந்த பாஸ் வாங்கிக்கலாம். பாஸ் இல்லாத வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக சீஸ் பண்ணப்படும். இதில் வந்து இன்னும் இதுவரைக்கும் நம்ம 80 வெஹிக்கிள் கிட்ட சீஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கண்காணிப்பில் தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்கிறவங்களோட வண்டி வந்து கண்டிப்பாக சீஸ் பண்ணப்படும். அதனால் அந்தந்த பகுதியிலேயே மக்களுக்கு வந்து அவசர தேவை இருந்தால் தான் வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கோம். அந்தந்த இடத்துலையே வந்து நம்ம கடை ஓப்பன் பண்ண போகிறோம், அங்கேயே போய் வாங்கிக்கணும். தேவையில்லாமல் மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லை.
அப்படி மீறி வந்தா கண்டிப்பாக அவங்க வண்டி எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க. டைமிங் மேடம் வார்டல பிசினஸ் பண்ணுங்க. நேத்து வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவுரை வழங்கியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதனால சில டீ ஃபேக்டரிஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்கோம், எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு. அது சர்ப்ரைஸ் விசிட்ஸும் நம்ம அஃபிஷியல்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களான்றத செக் பண்ணிடுவோம். கவர்மெண்ட் ஸோ டீ ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன அசோசியேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து பாஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. தெளிவுரை வழங்கியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து, டீ வந்து எசென்சியல் கமாடிட்டியில வருது, ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட்டில் வந்து வருது, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்ல வருது அப்படின்ட்டு. குடலூர்ல ரெண்டு பேர் இருக்க ஹோம் குவாரண்டைனை விட்டு வெளியில் வரவங்க மேலே கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும். இப்போ இதுவரைக்கும் வந்து கூடலூரில் இரண்டு பேர் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவங்களும் கண்காணிப்பில் இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நம்ம ஃபெசிலிட்டி குவாரண்டைன் இங்கே ஐசோலேஷன் வார்டில் தான் வச்சு அவங்கள கண்காணிக்கணும். அதனால் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டாக ஹோம் குவாரண்டைனில் தான் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. நமக்கு வந்து 2120 பேர் இருக்கிறாங்க வெளிமால் மைக்ரன்ட் லீடர்ஸ். பட் எல்லாருமே அவங்கவுங்க எஸ்டேட் பகுதிகளில் அவங்களுடைய தேவைகள்லாம் பார்த்துக்கிறாங்க. எங்கே வந்து அவங்களுக்கு நேற்று குறிப்பாக இந்த சவுத்விக் பகுதியில் கொஞ்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ்க்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு எங்கே என்னென்ன தேவைன்றது நம்மளுக்கு சொன்னாங்கன்னா நம்ம அதை நேத்து கூட சிறியூர் அணைக்கட்டி பகுதியில கொடுத்துருக்கோம். அது போக கூடலூர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸு. அந்தந்த மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு அப்பப்போ அசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் கூட எங்கேயாவது தேவைன்னா கீழ்கோத்துகிரி பகுதி கரிக்கியூர் பகுதியில் நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன சப்ளைஸ் தேவையோ அதை வந்து முழுமையாக அதை பூர்த்தி செஞ்சிட்ருக்குறோம். எங்கேயாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய எண்ணுக்கும் கொடுக்கலாம், 1077 அதுக்கும் சொன்னால் கண்டிப்பாக அது
இல்லை இது வந்து குவாரண்டைனில் இருக்கிறவங்க டெய்லி போய் அவங்க வீட்டில் செக் பண்ணக்கூடாது. அது வந்து ப்ரோட்டோக்கால் ஒன்று பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பக்கத்து வீடுகளில் கேட்டுட்டு தான் வரணும். சிம்டம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு எண் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எப்போ நம்ம வந்து போய் அவங்களை சோஷியல் குவாரண்டைன் பண்ணோமோ அன்றைக்கே வந்து ஃபோன் நம்பர் எல்லாருக்கும், ஆஷா ஒர்க்கர், விஹெச்என், அந்த பிஎம்ஓ எல்லாருடைய நம்பரும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு வாழ்த்து மடலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருக்கோம். ஸோ அதுலேயும் எல்லாருடைய எண்களும் இருக்குது. அவங்க வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா சொன்னாங்கன்னா நம்ம ஹெல்த் டீம் அனுப்பிச்சு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருவோம். ஸோ ரெகுலராக வந்து நம்ம பீப்புள் போய் அவங்கள நாக் பண்ணி பார்க்கக்கூடாதுன்றது தான். இப்போ 28 நாள் தான், 14+14 50 பேர் நம்ம மாவட்டத்தில் முடிச்சுட்டாங்க குவாரண்டைன். வந்து ஏற்கனவே இந்த 733 733 நபர்களில் ஏற்கனவே 50 நபர்கள் வந்து குவாரண்டைன் பீரியட் முடிஞ்சிருச்சு. அதனால 683 நபர்கள் தான் இப்போதைக்கே வந்து நம்ம கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அது போக நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் யாராவது வாலண்டியர்ஸ் அவங்களுடைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய வெப்சைட்டில் அதுக்குண்டான பதிவு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், யூஆர்எல் கொடுத்துருக்குறோம். அதில் போய் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணால் அவங்க எதுக்காக, அவங்க ஹெல்த் ஒர்க்கராக இருந்தால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணலாம். இல்லை ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் பதிவு பண்ணிட்டால் ஃபர்தராக நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம அவங்களோட சர்வீசஸை யூஸ் பண்ணலாம். விவசாயத்துக்கு விவசாயி குடும்பம் அதை வண்டியில் தான் தொழிலாளி கூட்டு போகலாம், போட்டு போகலாம், எத்தனை பேர் கூட்டு போகலாம், அந்த மாதிரி அதை கெயின்ஸ் இருக்கணும். இந்த விவசாயிகளுக்கு தொழிலாளி கூட்டு தான் போகிறாங்க, ஒரு வண்டியில் எத்தனை பேர் கூட்டிட்டு போகலாம், எத்தனை பேர் கூட்டு போகலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கொடுத்த ஆர்டரில் கூட, ஃபேக்ட்ரிஸ்க்கு கொடுத்த ஆர்டரில் கூட டிரான்ஸ்போர்ட்லேயும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், ஒரு சீட்டில் ஒருத்தர் ஒரு நபர் தான் உட்காரணும் அப்படின்ற கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும். மினிமம் ஒர்க்கர்ஸ் வச்சு தான் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணணும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துலையும் வந்து கண்காணிச்சுட்டு ஒவ்வொரு வீடாக போய் செக் பண்ணுறாங்க. நம்ம நீலகிரியில் இந்த 733 தவிர வேறு ஏதாவது செக்ஸாக நம்ம இல்லை. எக்ஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கேயாவது சிம்டம்ஸ் இருந்தால் தான், இப்போ எல்லா ப்ரைவேட் நர்சிங் ஹோம்ஸு ப்ரைவேட் டாக்டர்ஸ்டையும் சொல்லியிருக்கோம், யாராவது வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோட காஃப் அண்ட் கோல்ட் சிம்டம்ஸோடு வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து லைன் லிஸ்டிங் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களை தான் டெஸ்ட் பண்ணுறோம். வீடு வீடாக போய் இன்னும் வந்து நம்ம அந்த மாதிரி இன்டென்சிவ் ஆப்ரேஷன்ஸ் எப்போ பண்ணணும்னா கண்டெய்ன்மெண்ட் பிளான், எப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் கேஸ் வருதோ அது 3 கிலோமீட்டர் ரேடியஸில் வீடு வீடாக போய் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் அது. இப்போ வில்லேஜ் சைடு மேடம், இந்த பசங்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ஒன்றா சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது வந்து இப்போ கண்டினியூஸாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் போலீஸ் சைடில் சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தான் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய வில்லேஜில் என்ன பண்ணுறாங்க, 20 பேர் 30 பேர் கிரிக்கெட் விளாட்றாங்க, ஃபுட்பால் விளாட்றாங்க, வாலிபால் விளாட்றாங்க. இது வரைக்கும் 487 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம். நேற்று தேதி வரைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து வழக்கு பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை அந்த கிராம தலைவர்களை வச்சு அவங்க மூலமாக அறிவுரை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஊட்டி ஏரியாவில் ட்ரோன்ஸ் வச்சு வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ டவுன் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் அந்த கிராமப்புறங்களையும் இப்போ ட்ரோன்ஸ் வச்சு வாட்ச் பண்ணலாம். இல்லை வழக்கு மட்டும் போட்டு தான் கட்டாயப்படுத்தணும் இல்லை, இது மக்களாக முன்வந்து பண்ணணும். ஸோ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் ஒத்துழைக்கணும். திருப்பி வெளியே வந்தாங்கன்னா நாளையிலேருந்து இந்த ட்ரோன்ஸும் எல்லா ஏரியும் அனுப்ப சொல்லியிருக்கோம். குறிப்பாக சில இடங்கள்லேருந்து ரிப்பீட்டடாக கம்ப்ளைண்ட் வருது. அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ வழக்கு போட்டு பெயிலில் விடுறோம், அடுத்த தடவை ரிமாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். கிராம பக்கம் நிறைய பேர் மீன் இல்லை, அது எல்லா நபர்களுக்கும் சொல்கிறோம். அடுத்த தடவை இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாலும் கட்டாயமாக எல்லாரும் போலீஸ் பெயில் விட போனால் ரிமாண்ட் தான் பண்ணணும். இல்லை இது எதுக்காக சொல்லணும்னு சொல்கிறோம் அப்படின்னு மக்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். அவங்களுடைய நன்மைக்காக தான் சொல்கிறோம். இது ஏதோ வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கடுமையான சட்டம் வந்து எங்க மேலே திணிக்கிறாங்க அப்படின்னு மக்களுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. இது வந்து அவங்களுடைய நன்மைக்காக தான் சொல்கிறோம், அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் சொல்கிறோம். இது எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கும் புரியுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டேஜ் 3 வந்து நம்ம அடைந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான், நல்ல நோக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோம். அதை தயவுசெய்து புரிந்து கொண்டு மக்கள் வந்து ஒத்துழைப்பு நல்கணும்.